தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள். இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், வாட்ஸ்அப்பிலே ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கின்றது. இந்த அப்டேட் வாட்ஸ்அப் பீட்டா என்று இல்லாமல் அனைத்து வாட்ஸ்அப்லேயும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அப்டேட்டை பற்றி நாம் பார்ப்பதற்கு முதல், நீங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் வீடியோக்குள்ளே செல்லலாம். வாட்ஸ்அப்லேயே வந்திருக்கக்கூடிய புதிய அப்டேட் என்னவென்று சொன்னால், ஆரம்பத்தில் எம்முடைய ஃபோனிலே சேவாயிருக்கக்கூடிய நம்பர்களுக்கு மாத்திரமே வாட்ஸ்அப்லே மெசேஜ் பண்ணக்கூடிய வசதிகள் இருந்தது. அவ்வாறு இல்லாமல் யாராவது எம்முடைய நம்பரை சேவ் பண்ணி மெசேஜ் பண்ணினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது காண்டாக்டிலே இல்லாத ஒருவருக்கு எவ்வாறு மெசேஜ் பண்ணுவது, அதற்கு இலகுவாக வாட்ஸ்அப் நிறுவனம் ஒரு அப்டேட்டை வழங்கியிருக்கின்றது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், WA.me/ என்று சொல்லி டைப் செய்து அதற்கு பிறகு கன்ட்ரி கோட்டை டைப் செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ப்ளஸ் அல்லது 00 இந்த இரண்டையும் நீக்கிவிட்டு கன்ட்ரி கோட்டை மாத்திரம் டைப் பண்ணி அவருடைய நம்பரை டைப் பண்ணினீர்கள் என்று சொன்னால் போதும். இங்கே டிஸ்பிளேயில் இருக்கின்ற மாதிரி நீங்கள் டைப் செய்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இலகுவாக மெசேஜ் பண்ணக்கூடிய வசதியை தான் இப்போது அப்டேட்டாக வாட்ஸ்அப்லேயே வழங்கியிருக்கின்றார்கள். இந்த மெத்தட்லேயே நீங்கள் டைப் செய்த பிறகு இதனை கிளிக் செய்திருக்கணும் சொன்னால் யாருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டுமோ அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகி எமக்கு டிஸ்பிளே ஆகும். அதற்கு பிறகு நீங்கள் அவருக்கு மெசேஜ் பண்ணுவதாக இருந்தால் மெசேஜ் பண்ணக்கூடியவாறு இப்போது வாட்ஸ்அப்லேயே புதிய அப்டேட் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸிலே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.